ஹுக்கும் டைகர் கா ஹுக்கும் அப்படின்னு ஒரு பஞ்ச் டைலாக் நினைச்சு அந்த படத்துல வச்சிருந்தாங்க. ஆனா அந்த டைலாக இப்ப காமெடியா போய் நிக்கிறது. அவரு அவ்வளவு பெரிய ஒரு அதிகாரமிக்க ஒரு நபராக, யாருக்காலையும் விடாத ஒரு நபராக, ஒரு அதிகார துணியுள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ சூப்பர் ஸ்டார் அப்படின்லாம் ஒரு புலிசோத்த மூட்டை கட்டி கூட நம்ம கூட வச்சாங்க. அவுத்து போத்தோம்னாக புலிசோர் கூட இல்ல, அது ஒரு தயிர் சாதமாக இருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. தயிர் சாதத்தை இன்சல்ட் பண்ண வேணாம். ம் இது இது ஒரு விஷம் இருக்குல்ல மைனர், இந்த அர்லி கொட்டை இருக்கு பாருங்க, அர்லி கொட்டை அரைச்சி சத்தாங்க சாப்பிட்டா இல்ல ஒரு லாஃபிங் மேட்டரா இருக்கலாம் மைனர். ஆனா இந்த ஒரு வழக்கல் அடிமை இருக்குல்ல, நீங்க ஒரு டீப்பர் கொஸ்டின் யோசனை பண்ணீங்கன்னா, நம்ம அவங்க அவங்களோட ஒரே ஒரு குணம் என்னன்னா நிறைய குழந்தை பெற்றுக்கிறாங்க. 20 கோடி மக்கள் இருக்காங்க யூபியில மட்டும். அந்த 20 கோடி மக்கள் இன்னைக்கு மீதி இருக்கிற 150 மக்கள் 150 கோடி மக்களோட இதை வந்து நிர்ணயிக்கிறான். எவ்வளவு ஒரு மோசமான நிலையில இருக்கும் பாருங்க. நம்ம அதிகமா சம்பாதிக்கிறோம், பாப்புலேஷன் கண்ட்ரோல் வச்சிருக்கோம், தமிழ்நாட்டுல 8 கோடி மக்கள் வாழ்றோம், தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலுங்கானா அனைத்தையும் சேர்த்துனா நினைக்கிறேன் யூபி பாப்புலேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த யூபி பாப்புலேஷன் நிர்ணயிக்குது நம்ம எப்படி வாழ போறோங்கிறது, நம்ம குவாலிட்டி அவங்க நிர்ணயிக்கிறாங்க. சோ அங்க போய் அவங்க காலில் விடுவது பாருங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது பர்சனல் லெவல்ல யோகி ஆதித்யநாத் சத்தியமா, ஐயோ சத்தியமா சொல்றேன். ஏன் நீங்க இல்ல, ஏன் யோகி ஆதித்யநாத் காலில் உள்ளது ஏன் என்ன தவறுங்கிறீங்க? ஏன் அவரு அப்படி என்ன தவறு? அவரு ஒரு மாநிலத்தினுடைய ஒரு முதலமைச்சர். அவரு சில்லற தனம்னா என்னன்னு தெரியும் மைனர், எப்படி சில்லறன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க. நல்லா ஒரு ஆர்டினரியான ஒரு மனுஷன், ஆசம்கர்ல இருக்கான், ஆர்டினரியான மனுஷன், ஆனா முஸ்லீம். அந்த முஸ்லீம் என்ன பண்றா அப்படின்னா, ஒரு பறவை வந்து ஒரு காட்டுக்குள்ள விழுந்துருது, அவரோட காட்டுக்குள்ள விழுந்துருது, அந்த பறவை எடுத்து ட்ரீட் பண்றாரு. இட்ஸ் அ சாரஸ், சாரஸ் கிரெயினுங்குவாங்க, நல்லா பெரிய பறவை சாரஸ் கிரெயின், அதிகமா அந்த தண்ணி இருக்கிற பகுதியில் இருக்கும். அது அவர் தோட்டத்துல விழுந்தனால அவர் வந்து அதை எடுத்து பராமரிப்பு பண்ணி அதுக்கு மருந்து மாத்திரை எல்லாம் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அது என்ன பண்ணுச்சு, அது அவர் விட்டே போல. இந்த மனுஷன் பைக்ல போனா பைக்கு பின்னாடியே போறது, இதெல்லாம் யூடியூப்ல வந்து பயங்கர வைரல் ஆயிட்டா மனுஷன். நான் இன்சிடென்டா போட்டிருந்தேன் ஒரு கமெண்ட்ல, நீ ஒரு முஸ்லீமா இருக்க உன்னை கேஸ் போட்டா உள்ள போட்டு போறேன், சும்மா ஒரு கமெண்ட் மட்டும் போட்டேன். நஜமா மைனர் ஒரு வாரத்து கழிச்சு அந்த ஆள் பேர் டக்குன்னு மறந்து போச்சு. நீங்க சாரஸ்ன்ட்டு நீங்க நேயர்கள் கிட்ட வேண்டுகோள், சாரஸ்ன்னு டைப் பண்ணுங்க, இந்த எபிசோட் தான் வரும். நிஜமாவே யூபி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் போய் ஒரு கேஸ் போட்டு அது ஃப்ரீயா இருந்த பறவை எடுத்து ஜூல அடிச்சிருச்சு. அவர் அடிச்செல்லாம் வைக்கல, ஒரு நூல் கட்டி வச்சாரு, எதுவுமே பண்ணல. அவரு அவர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு, விட்டாரு, அது பாட்டுக்கு வெளியே போச்சு. அவரு கூடியே சுத்திட்டு இருந்தது வெளியே, பைக்ல போனா அது பாட்டுக்கு வானத்துல பறந்துட்டு இருக்கோம். அந்த சாரஸ் எடுத்து உள்ள போட்டாங்க ஜெயில, ஜெயில கான்பூர் ஜூக்குள்ள போட்டிருக்காங்க. யூபியே பாத்துச்சு, நாடே பாத்துச்சு. இத ஏன்னா அந்தாலும் ஒரே ஒரு காரணம், அந்தாலும் முஸ்லீம். சித்திக் காப்பன் ஒரே ஒரு காரணம் முஸ்லீம், 2.5 வருஷம் உள்ள இருந்தா அப்படி, 2.5 வருஷம் உள்ள. எதுக்காக ஹத்ரஸ் ரிப்போர்ட் பண்ண போறாரு? எந்த காரணமும் இல்லை, அரெஸ்ட் பண்ணிட்டாரு. கூட 4 பசங்க வேற, சித்திக் காப்பன் பேர் நம்மளுக்கு தெரியுது, அந்த கூட ஒரு பையன் இருந்தவனுக்கு வந்து ஹார்ட்ல சர்ஜரி எல்லாம் இருந்தது, ரொம்ப பாடுபட்ட அப்படி ரிப்போர்ட்டிங் பண்ண போனதுக்காக. காஃபில் கான் டாக்டர், இதோட சில்ட்ரன் நீ சொல்லுங்க யாரு எது இருக்குமா? குழந்தைங்க உயிரை காப்பாத்துறாரு, முஸ்லீம் குழந்தைங்களா ஹிந்து குழந்தைங்களா அதெல்லாம் பாக்கல. கோரக்பூர் ஹாஸ்பிட்டல்ல குழந்தைங்க என்சைக்ளோபீடியா ஏதோ ஒண்ணு அந்த மாதிரி ஒரு பேரு, அந்த நோய் நான் ரொம்ப அந்த நோய் பத்தி தெரியாது. ஆனா அந்த டைம்ல அவர் ஆக்சிஜன் தேவை இருக்கு, ஆக்சிஜன் அவர் சப்ளை பண்றாரு, ஆக்சிஜன் அவரோட காஸ்ட்ல சப்ளை பண்றாரு. அவர் இது சோசியல் மீடியால போட்டாரு, அவர் ஆக்சிஜன் சப்ளை பண்ணது, ஹீரோ ஆயிட்டாரு, இந்த மாதிரி ஒரு டாக்டர் காப்பாத்துறாருன்ட்டு. அப்புறம் என்ன யோகிக்கு தாங்கிக்க முடியுமா? ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு மனுஷன், முறைச்சு பார்த்திருக்காருனால 3 நாள் என்எஸ்ஐ கேஸ் போட்டு உள்ள தள்ளிட்டாங்க, 2 வருஷம் 3 வருஷம் ஜெயில இருந்தாரு. இதோட சில்ற வேற என்ன வேணும்? அப்புறம் புல்டோசர் பாபான்ட்டு பேரு, புல்டோசர் வச்சு இடிக்கிறானா வீடெல்லாம், யாரும் எதிர்த்து பேசிடக்கூடாது, எதிர்த்து கேட்டுறக்கூடாது, என்ஆர்சி பத்தி பேசிடக்கூடாது. ஒரு ஒரு மேடல் உட்கார்ந்துருக்காரு மைனர், ஒரு மேடல் உட்கார்ந்துருக்காரு, அந்த மேடல் ஒரு பேச்சாளர் பேசுறான், முஸ்லிம் பெண்களை, முஸ்லிம் பெண்களை பிணத்தை கபிரிஸ்தான்ல இருந்து வெளியே எடுத்து ரேப் பண்ணுவாங்கிறான். கபிரிஸ்தான் புரியல, சுடுகாடு, உங்களோட சுடுகாடு வந்து முஸ்லிம்ஸோட சுடுகாடு பேர் கபிரிஸ்தான், அங்கிருந்து பிணத்தை எடுத்து ரேப் பண்ணுவாங்களாம். அந்த மேடல் உட்கார்ந்துருக்கான் மனுஷன் பாக்குறான். அண்ட் இந்த ஆள் வந்து சாமியாரா, நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அவர் சிஎம்ஆ அவருக்கு வந்து கால் நடுவுல சாமியார்னு கால் நடு, இருந்தாலும் சாமியாரா, 27 கேஸ் இருந்தது இருந்தாலும் மேல 27 கேஸ் எல்லாத்துலயும் இவரு கேன்சல் பண்ணிட்டாரு.
கேஸே கேன்சல் பண்ணிட்டாங்க. அப்ப 27 கேஸ்னு சொல்றீங்க, அது இங்க உள்ள அரசியல்வாதிகளுக்கும் அதே மாதிரி இந்த போராட்டத்துல ஈடுபடும் பொழுது அந்த மாதிரி கேசஸ் வந்து இங்க உள்ள அரசியல்வாதிகளும் இருக்கும்ல. இந்த போராட்டத்துக்கு பண்ணது, தர்ணா பண்ணது, ஏதோ கிரோ பண்ணது, இந்த அரசு ஊழியர்களை தடை செஞ்சது, அப்படிலாம் கேஸ் இல்ல. கிட்னாப்பிங், மர்டர், ராயட்டிங், இந்த மாதிரி கேசஸ் இருக்கு. எப்படி மர்டர் கேஸ் இருக்குங்களா? ஐ திங்க் சோ மர்டர் கேஸ் இருக்கு. ஐ திங்க் சோ. அந்த ரயட்ஸ்ல நிறைய பேர் இறந்து போனாங்க, அந்த கேசஸ்ல மர்டர் கேஸ் தான் வரும். ரொம்ப சீரியஸ் ஆஃபென்சஸ்ல இருந்தெல்லாம் விட்ரா பண்ணிக்கிட்டாரு. எப்படி மைனர் ஒத்துக்க முடியாது? அந்த ஆள்காலில் போய் விழுவுறது இல்லை. ஒரு டேஞ்சரஸான எலிமெண்ட் அந்த ஆள், ஒரு டேஞ்சரஸான ஒரு பர்சனாலிட்டி யோகி ஆதித்யநாத். வன்மனா அவ்வளோ வன்மம் இருக்கு, அவ்வளோ வன்மம் இருக்கு. நீ கேஷுவலா போய் காலில் விழுகுறாரு, இங்க தலைவர் தலைவர்ன்ட்டு உட்கார்ந்து ஒரு கும்பல் பேசிட்டு இருக்கு, நம்மளுக்கு வருத்தமா இருக்கீங்க. அதோட அவரு எலெக்ஷன் அப்ப அவர் பேசினது பயங்கர சர்ச்சையாச்சு. ஒரு 80%க்கும் 20%க்குமான ஒரு வார் தான் இது அப்படின்னு சொல்லி அவரு பேசியிருந்தாரு. அப்ப இவரு இவ்வளவு பேசியிருக்காரு. யோகி ஆதித்யநாத் வந்து எவ்வளவு ஒரு டேஞ்சரான ஒரு பர்சன், ஒரு கலவரம் வன்முறைக்கான ஒரு நபர் அப்படிங்கறது நீங்க சொல்ல வர்றதுல இருந்து புரிய வருது. இப்ப அப்படியாப்பட்ட ஒரு நபருடைய காலில் விழுறாரு அப்படின்னாக்கா அதை வீடியோ எடுக்கிறாங்க எல்லாருக்குமே, எல்லாமே அவருக்கு தெரிஞ்சிருக்கும். ரஜினிகாந்த் அவர்களுக்கு இது வந்து வைரல் ஆகும் அப்படிங்கறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டுக்குள்ளதான் நம்ம படைப்பு நடத்தி கொண்டிருக்கிறோம், அந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்மளை தலையை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதும் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அது தெரிஞ்சுமே அவர் போய் உளறாரு அப்படின்னாக்கா அப்ப ஒரு ரஜினிகாந்தனுடைய மனசுல என்ன நினைச்சிட்டு இருப்பாரு? அல்லது RSS இல்ல இதுக்கப்புறம் நான் வந்து நேரடியா RSS BJP ஆதரவாளராக போறேன், 24 எலெக்ஷன்ல நான் கேம்பெயின்ல இறங்க போறேன், அல்லது கேண்டிடேட்டா அறிவிக்க போறேன், அந்த மாதிரி எதுவும் இதுக்கு பின்னாடி இருக்குமா? இவர் இதுக்கு முன்னாடி RSS BJP ஆதரவாளர் தானே, அவங்க என்னென்ன லைன் எடுத்திருக்காங்க அந்த லைன் தான் இவரும் பேசிட்டு இருக்காரு. போராட்டம் போராட்டம், தமிழ்நாடே போராட்டம், சுடுகாடா மாறி போச்சு அப்படின்னு டைலாக் சொன்னார்ல. ஆமா, தூத்துக்குடி சம்பவத்திலயும் ரைட் விங்கோட நரேட்டிவ் தான் இவர் பேசிட்டு இருந்தாரு. ஆமா, சமூக விரோதிகள் போராடினவங்களை சமூக விரோதிகள் அப்படின்னாரு. அப்புறம் இவர் புதுசு கிடையாது, இவர் RSS BJP ஆதரவாளர் புதுசு கிடையாது. அண்ட் இவருக்கு அவ்வளவு அறிவு இருக்கா கூட தெரியாது, இயல்பாவே இவர் நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸ்ல இருக்குல்ல, அவரோட நேச்சுரல் இன்ஸ்டிங்ஸ். இவர் ஆன்மீகவாதின்னு தன்னவே சொல்லிக்கலாம். ஒரு ஒரு மனுஷனோட பார்த்து அடையாளம் கூட தெரிஞ்சுக்க முடியாதா? இப்ப நான் ஜக்கிய பார்த்தேன், எனக்கு ஃபர்ஸ்ட் சைட்லயே ஜக்கி தெரிஞ்சு போச்சு, இவன் ஃப்ராட்ன்ட்டு பேச ஆரம்பிச்சா கேஸ் ஜெயிச்சிட்டேன். மைனர் இனிமேட் என் இன்டர்வியூ எடுக்கும் போது, மைனர் பிளீஸ், என் டைட்டிலோட தான் கூப்பிடணும். ஆமா, ஜக்கிய தோக்கு அடிச்சு. ஆமா, அந்த கேஸ்ல நீங்க வெற்றி பெற்றீங்க. அப்ப அவருக்கு எதிராக நீங்க சொன்னதெல்லாம் வதந்தின்னு சொல்லிட்டு அவர் கேஸ் போட்டிருந்தாங்க, அப்படி இல்லைன்னு நீதிமன்றம் சொல்லிருச்சு அப்படின்னாக்க ஜக்கிக்கு எதிராக நீங்க சொன்னது எல்லாமே உண்மை அப்படிங்கறத நீங்களும் ஒப்புக்கொண்டதாக தான் அர்த்தம் அதுக்கு. ஆமா, ரொம்ப தெளிவா இருக்கு. சோ நம்ம ஒரு நம்ம கொஞ்சமாச்சு, இப்ப நான் இயற்கை வெளிப்பாடை நம்புறவேன், ஒரு மனுஷனை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இவன் எப்பேற்பட்ட ஆளு இல்ல, பார்த்தா தெரிஞ்சிடலாம். அப்ப ரஜினிகாந்த் இவ்வளவு நாள் ஹிமாலயா போனார், அண்ணன் போனார், போனார், யோகி ஆதித்யநாத் தெரிஞ்சுக்க முடியலன்னா அப்படி என்ன அர்த்தம்? என்ன 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 எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்திருக்கீங்க? ஆமா, அப்ப அங்க அங்க கட்டுற ராமர் கோயில் இஸ்லாமியர்களுடைய வழிபாட்டு தலம் ஒண்ணு, அதை இடிக்கப்பட்டு அங்க ராமர் கோயில் அப்படிங்கிறது கட்டப்படுறது அப்படிங்கிற நமக்கு தெரியும். நீதிமன்றமும் தீர்ப்பு கொடுத்துச்சு. சோ அது ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் அது ஒரு ஒரு பின்னடைவாக ஒரு பெரிய மன வருத்தத்தை அவங்களை ஏற்படுத்திடுச்சு. அப்ப அப்படியேப்பட்ட ஒரு இடத்துல அவர் அந்த கோவில போய் பார்வையிடுறாரு, அந்த போட்டோஸ் அதுவும் ஃபேமிலியோட போறாரு, அவரு அவங்க ஒய்ஃப் எல்லாமே பார்வையிடுறாங்க அப்படிங்கிறது. அப்ப ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கும் எதிரான ஒரு ஆட்சி, ஒரு கட்சி, ஒரு நபர் அப்படின்னாக்க அவரு யோகி ஆதித்யநாத் அண்ட் BJP RSS. இப்ப அவங்க கிட்ட போய் காலில் விழுந்து அவங்க போக்குல போய் ராமருக்குள்ள போய் பார்வையிடணும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள இங்க உள்ள இஸ்லாமியர்கள் ஒண்ணு, இஸ்லாமியர்களுக்கு வந்து கடும் கோபத்தை ரஜினிகாந்துக்கு மீது ஏற்படுத்தியிருக்கும். இங்க உள்ள இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ரசிகர்கள் ரஜினியின் மீது வெறுப்பு கொண்டிருப்பாங்க. இன்னொன்னு, தமிழ்நாட்டுல உள்ள இஸ்லாமியர்களாத மற்ற மதத்தை சார்ந்த நபர்களுமே எனக்கு ஒட்டுமொத்தமா தமிழ்நாடே காரி மூஞ்சில பொழிச்சுன்னு துப்புற ஒரு கட்சி தான் BJP. அந்த கட்சி பேரே பாலியல் ஜெல்ஜா கட்சி அப்படிங்கிறதா தமிழ்நாட்டுக்குள்ள அந்த கட்சிக்கான பேரு. அப்ப அந்த கட்சியினுடைய மாநில தலைவருடைய CM காலில் விழுந்துட்டு வர்றாருன்னா தமிழ்நாட்டுக்குள்ளதான் நம்ம படைப்பு நடத்திட்டு இருக்கோம், இந்த மக்கள் நம்ம மீது வெறுப்பை உமிட மாட்டாங்களா, நம்மளுடைய பிசினஸ் கட்டு போகாதா அப்படிங்கிறது கூட தெரியாம தான் போய் விழுந்திருப்பாரா, அல்லது அவர் என்ன நினைச்சிருப்பாரு தெரியல. ஆனா நீங்க இந்த பாலியல் ஜெல்ஜா கட்சி சொல்றீங்கல்ல, இதுல ஒரு நல்ல ஞாபகம் வந்தது எனக்கு, நான் இது மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஒரு போட்டோ இருக்கு, யோகி ஆதித்யநாத்தும் சின்மயானந்த் உட்கார்ந்துருக்காரு. சுவாமி சின்மயானந்த் யாருன்னா, யூனியன் மினிஸ்டரா இருந்தாரு, BJP கவர்மெண்ட்ல யூனியன் மினிஸ்டரா இருந்தாரு. பல காலேஜஸ் UP நடக்குது, இந்த ஆள் மேல பல ரேப் கேஸும் இருக்கு, மேல பல ரேப் கேஸ் இருக்கு. ஒரு ஸ்பெசிபிக்கான ரேப் கேஸ் ரீசெண்டா நடந்ததுல என்னன்னா, எந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அவளை வெறும் காலு தரத்தரன் இழுத்துட்டு போயிட்டு ஜெயில போட்டாங்க. யாரே, எந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாளோ அவளை தரத்தரன் இழுத்துட்டு ஜெயில போட்டாங்க. சுவாமி சின்மயானந்த் AC ரூம்ல என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான் மனுஷன்,
ஒரு 10-15 நாள் கழிச்சு ஏன்டா ஏசி ரூம்ல வச்சிருக்கீங்க சத்தம் போட்டதுக்கு அப்புறம் தான் ஜெயிலுக்கு அமிச்சாங்க. அதுக்குள்ள ஜெயில தான் ஏசி ஃபிட்டிங் பண்ணிருப்பாங்க. செங்கர் கேஸ் ஞாபகப்படுத்துறேன், உன்னாவுக்கு. உன்னாவுல அந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுது, அப்பா போறாரு, அப்பாவை அடிச்சு கொலை பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள, அடிச்சு கொலை பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள. யார் வந்து அடிக்கிறா? அந்த செங்கரோட தம்பி, குல்தீப் செங்கரோட தம்பி, எம்எல்ஏட தம்பி, உன்னாவோட எம்எல்ஏட தம்பி அடிக்கிறான். வந்து புடிச்சு அடிச்சு தம்சம் பண்ணி செத்து போயிட்டார் மனுஷன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அரெஸ்ட் எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் இந்த பொண்ணு லாயரோட அத்தாவோட போயிட்டு இருக்கு, இங்க கோர்ட்டுக்கு போறாங்க, வண்டி வந்து இடிச்சு தள்ளி செத்து போயிட்டாங்க லாயரும் அவங்க அத்தையும். அண்ட் யூபியில பெரிய கிரைம் ஃப்ரீன்ட்டு பெரிய சீன் வேற காமிக்கிறாங்க. அப்படின்னாங்க ஒரு ரேபிஸ்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க, ஒரு ரேபிஸ்ட் கூட உட்காந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு, அவரு காலில் இவர் போய் விழுகிறாரு. ஆப்வியஸ்லி வந்து இவருக்கு வந்து ஆமா. அதோட இப்ப இந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஒரு பாலியல் தொந்தரவு கொடுத்த எம்பி அவரும் உத்தரப்பிரதேசம், பூஷன் சிங், கரெக்ட் நாகப்படுத்தினீங்க. பிரிஜ்பூஷன் சிங்கும் லக்னோவில் இருந்து தான் இருக்காரு. லக்னோ எம்பி அங்கிருந்து தான் நினைக்கிறேன், லக்னோவில் தான் எம்பி நினைக்கிறேன். ரொம்ப ஒரு ஒரு நீங்க எந்த அடிப்படையில இன்னைக்கு இந்த சமூகத்தை பத்தி தோழர், இப்ப பாகிஸ்தான்ல சர்ச் எல்லாம் இடிச்சாங்க, யாரும் குரான் ஷரீஃபை வந்து எரிச்சிட்டாங்க, அதனால ரொம்ப அது சோசியல் மீடியால வைரல் ஆகி மக்கள் எல்லாம் பூந்து தம்சம் அடிச்சு சர்ச் எல்லாம் உடைச்சிருக்காங்க. பாகிஸ்தான்ல அதுல கொண்டாடல, அதை சீஃப் ஜஸ்டிஸ் போய் எந்தெந்த விக்டிம் வீட வந்து உடைச்சு தள்ளியிருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பாகிஸ்தான். அரசாங்கம் 140 பேர் அரெஸ்ட் பண்ணுது. எவ்வளவு பேரு? 140. ஒரு 140 பேர் அரெஸ்ட் பண்றாங்க இஸ்லாமிக் நாட்டுல. நம்ம ஊர்ல இப்போ நேத்து முந்தா நேத்து நினைக்கிறேன் டெல்லியில போய் சர்ச்ச நொறுக்குறாங்க, ஒரு ரேலி எடுக்கிறாங்க பஜ்ரங் தல் ஆளுங்க. பஜ்ரங் தல் ஒரு ரேலி எடுத்து ஒரு சர்ச்ச நொறுக்கிட்டு அங்க இருக்கிற பெண்கள் அடிச்சு தாக்கி பைபிள் பைபிள்லாம் எரிச்சு சேர் கீட்லாம் தம்சம் பண்ணி அவங்க சர்ச்ல இருந்து கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு 100 பேர் அங்க ரவுண்ட் கட்டி அடிக்கிறான் ஜே கே பந்த் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல. தொடர் யூபி வேற டெல்லி வேற நினைச்சுக்காதீங்க, எல்லாம் கண்டினியூஷன் தான். அப்படியே யூபி அந்த ஐ திங்க் சோ குர்காவ் இல்ல நொய்டா, நொய்டா யூபியில வரும், குர்காவ் அந்த பக்கம் ஹரியானாவில் போகும், நம்மளுக்கு கரெக்டா தெரியல. நொய்டா தான், நொய்டா யூபியில வரும், நொய்டா அட்ஜாயினிங் டு டெல்லி, ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரெச் தான். ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கு ஒரு மத வெறுப்பை வந்து உண்டு பண்ணி இந்த நாட்டுல, இந்த நாடு எப்படி முன்னேற போகுது, எப்படி முன்னேறது? நீங்க 20 கோடி மக்களை வந்து யோகி ஆதித்யநாத் சொல்ற பிரகாரம் 20 கோடி மக்களுக்கு இப்ப தனி நாட்டு கொடுத்துருவீங்களா, இல்ல வெளியே எந்த நாட்டுக்கு அமைச்சிருவீங்க? நீங்க இந்த மாதிரி ஆளுங்க தான் பாகிஸ்தான் இந்தியாவே பண்ணாங்க, இல்லாட்டி ஒற்றுமையா இருந்தோம். ஃபர்ஸ்ட் சாவர்கர் தான் ஆரம்பிக்கிறாரு தனிநாடு வேணும்ட்டு, அப்புறம் ஜின்னாவை சேர்த்திக்கிட்டாரு கூட. இந்த வம்சாவளியே மோசமான வம்சாவளியா இருக்கு. ஜனசங்கம் இந்து மகாசபா, ஆர்எஸ்எஸ், ஜனசங்கம், பிஜேபி, ரொம்ப இப்ப விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் தல், இவங்க பண்ற கூத்தி, இவங்க பண்ற அட்டூரியோலாம் அப்படி லிஸ்ட் பெருசா போட்டுட்டே போயிட்டு இருக்கலாம். தோழர் நீங்க அவர் உளுந்தாரு வைரலாவும் அதெல்லாம் விட்டுருங்க. ரஜினிகாந்துக்கு கண்ணில் மணிப்பூர் தெரியல, 50,000 பேர் அகதியாகி உட்கார்ந்துருக்காங்க. நீங்க மக்கள் வந்து ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிறாங்களா தெரியல எனக்கு. இந்த நாட்டுல நம்ம இந்தியால 50,000 பேர் அகதியாகி உட்கார்ந்துருக்கான், பல பெண்கள் அங்க ரேட் பண்ணப்பட்டிருக்காங்க, கண்ணு முன்னாடி கொலை பண்ணப்பட்டிருக்காங்க, இன்னைக்கும் சுத்திட்டு இருக்காங்க. கன்ஸ் யார் சப்ளை பண்ணா? அரசாங்கத்தோட ஆர்மிலிருந்து போயிருக்கு. அதை பத்தி விமர்சனம் வரல, அதை பத்தி இங்க இருக்கிற செலிபிரிட்டிக்கு நாதி இல்ல பேசுறதுக்கு. சாரி, பாகிஸ்தான் பத்தி பேசிட்டு இருந்தால அங்க இருக்கிற செலிபிரிட்டி எல்லாம் டினௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அங்க இருக்கிற மதவாத சக்தியை வந்து இது தப்பு, நீங்க பண்ணது தப்புன்ட்டு டினௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இங்க இருக்கிற செலிபிரிட்டி போய் கால விழுவாங்க. சரி, சினிமால நடிச்சீங்கல்ல, பா ரஞ்சித் கூட தான் நடிச்சீங்க, அந்த அந்த கபாலி சீனு, அது இன்னொரு படம் என்ன, காலா, காலால சீன் வந்துச்சு இல்ல, இது ஏதோ அதனாச்சும் கத்துக்கலாமே, அதுல கூட கத்துக்கலையா? சரி, ஸ்டேஜ்ல வந்து தான் சொன்னீங்க, ஒரு வீடியோ போயிட்டு இருக்கு, ஸ்டேஜ்ல வந்து சொன்னீங்கல்ல, யாரும் அதிகாரம் வந்த காலில் விட மாட்டேன். ஐயோ ஐயோ, இந்த பணம் பேரு புகழ் அதிகாரம் இவங்க இருக்கிறவங்க காலில் விட அவசியம் இல்லை. பணம் இருக்கிற காலில் இந்த வயசுல போய் ஐயோ சாமி. இப்ப இதுல இன்னொரு பக்கம் என்னடா, ஜெயிலர் படம் இப்பதான் ரிலீஸ் ஆகி நல்லா போயிட்டு இருக்கு. எனக்கு இந்த படம் பிடிக்கலங்க, வேற விஷயம், ஆனா கமர்ஷியலா நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப அந்த படத்துல ப்ரொடியூசர் வந்து சன் பிக்சர்ஸ், சன் பிக்சர்ஸ்னா அவங்க திமுக ஃபேமிலியை சார்ந்தவங்க. இப்ப அந்த படத்துல நடிச்சிருக்காரு, தமிழ்நாட்டுலதான் பெருவாரியான வணிகம் இருக்கு. இப்ப நடிச்சுட்டு அந்த படம் நல்லா ஓடிட்டு இருக்கும் பொழுது இன்னும் டவுன் ஆகல அந்த படம், வசூல் நல்லா போயிட்டு இருக்கு, ஹைப்ல போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய ஒரு முகமா இருக்கக்கூடிய யோகி ஆதிநாத், யோகி ஆதித்யநாத் காலில் விழுற அந்த வீடியோ வைரலானுச்சுன்னா தமிழ்நாட்டுல அவருடைய சன் பிக்சர்ஸ்க்கான வருமானத்தை பாதிக்கும் அப்படிங்கிறது கூட தெரியாம தான் போய் விழுந்தாரா? அல்லது இவங்க இப்படி விழுறாருனாக்கா அவங்க இப்ப அவங்க ப்ரொடக்ஷன்ல இருந்து கூப்பிட்டு என்னங்க இப்படி பண்றீங்க யாராவது என்னக்கா? ஏன் இதை நான் கேக்குறேன்னா, வேற ஒரு ஹீரோ இந்த மாதிரி பண்ணியிருந்தாக்கா ப்ரொடக்ஷன் பாதிக்கப்படுதுனாக்கா கூப்பிட்டு சொல்லுவாங்கல்ல, ஏ என்னங்க நீ இப்படி பண்ணிட்டு போடுறீங்கன்னா, நான் காசு போட்டிருக்கேன், எனக்கு வரணும்ல, எத்தனை கோடி நம்ம போட்டிருக்கோம், எத்தனை 100 கோடி இருக்குதுல,
சாதாரண விஷயம். நீங்க இப்படி செயல் உங்களுக்கு விருப்பம்னாக்கா படம் ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க காலில் விழுவுங்க, கையில விழுவுங்க, முட்டி போடுங்க, எதுனாலும் பண்ணுங்க அப்படின்னு அவங்க கண்டிச்சிருப்பாங்க. பட் ரஜினி மாட்டில் அப்படி எதுவும் கண்டிப்புகள் போயிருக்குமா, அல்லது சன் பிக்சர்ஸ் தவறு பண்ணிருக்கா, நீங்க என்ன எப்படி நினைக்கிறீங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ? சன் பிக்சர்ஸும் தவறு பண்ணிருக்கு, பா ரஞ்சித்தும் தவறு பண்ணிருக்காருங்கிறேன். இப்பேற்பட்ட மனுஷனை ஃபீச்சர் பண்ணிட்டு இவர் அடிக்கடி நடுவுல ப்ராப்ளமேட்டிக்கான விஷயம் சொல்லும் போது தெரியுது இல்ல, இவர் எவ்வளவு ப்ராப்ளமேட்டிக்கான ஆளு நல்லா தெரியுது இல்ல. இவர் ரொம்ப கிராஃப் டவுன்ல இருக்கும் போது தான் பா ரஞ்சித் வந்து இவரோட கிராஃப் தூக்கி விட்டாரு. கபாலி மூலியமும் சரி, காலா மூலியமும் சரி, ரெண்டு படத்துலயும் தான் இவர் கிராஃபி ஏறிஞ்சு திரும்பும். சோ பா ரஞ்சித்தும் ஷேர் எடுத்துக்கணும், சன் பிக்சர்ஸும் ஷேர் எடுத்துக்கணும். ஒரு இன்டென்ஷன் புரியாத ஒரு ஹீரோட கூட வேலை செய்யறாங்களே, இன்டென்ஷன் புரியாது. எவ்வளவு விஷத்தை வச்சிருக்காரு மனுஷன். யோகி ஆதித்யநாத் மாதிரி ஒரு விஷ கிருமி காலில் உள்ளூரடா உன் தரம் என்ன இருக்கு போகுது? உங்க தரத்தை அப்புறம் இப்படி நிர்ணயம் பண்றது? தொழில் இது சவுத் இந்தியா தமிழ்நாட்டுல மட்டும் அவருக்கு விமர்சனம் பண்ணல, நார்த் இந்தியாலும் ஏகப்பட்ட விமர்சனம் அவருக்கு ஆயிருக்கு. இப்போ அவர் காலில் உழுந்தது, சோசியல் மீடியால அவரை கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அண்ட் கண்டிப்பா ஜெயலலிதா படத்துக்கு வந்து அந்த பழைய ஆர்வம் கண்டிப்பா ஷூரா இருக்காங்க. நீங்க வேணா அந்த கலெக்ஷன்ஸ் பாருங்களேன், டவுன் ஆயிருக்கா இல்லையா செக் பண்ணிக்கோ. ஓகேடா, இப்ப அவரு காலில் விழுந்தது அப்படிங்கிற மிகப்பெரிய சர்ச்சையா இருந்தது. நீங்க உங்க பேஸ்புக் பேஜில் கூட வீடியோ போட்டிருந்தீங்க, அதை விட்டு எனக்கா யோகி ஆதித்யநாத் அப்படிங்கிற பின்னாடி ஒரு எவ்வளவு பெரிய கிரைம் ஹிஸ்டரி அவருக்கு இருக்கு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம் அல்லது மறந்திருக்கலாம். சோ அதை நினைவூட்டக்கூடிய வகையில ஏன்னா அவர் காலில் போய் ஒருத்தர் உருவாருனாக்கா அப்ப தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளை அப்ப ரஜினியை வந்து எப்படி காலில் தூக்கி போட்டு மிதிச்சுதான் அவரு போயிருக்காரு, தமிழ்நாட்டு மக்களை மதிக்கல அப்படிங்கிறத அர்த்தம். அதனால அந்த ஹார்ட் கோர் ஃபேன்ஸ்மே யாராவது கீழே கமெண்ட்ல வந்து தயவு செஞ்சு கதறிட்டு இருக்காதிங்க, ஏன்னா மக்கள் கடும் கோபத்துல இருக்காங்க. அடுத்த படம் ரஜினியை வச்சு எடுக்க போற தயாரிப்பாளர் தான் அதை ஒட்டு மொத்தமா அடி வாங்குவார் நினைக்கிறேன் ஃபினான்சியலா. இப்ப நம்ம என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பொறுத்து இருந்தா பாக்கணும். ஆனா உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நீங்க பேட்டி கொடுத்துருக்கீங்க, மீண்டும் வேற ஒரு நல்ல பேட்டி நம்ம சந்திப்போம். நன்றி, மிக்க நன்றி மைனர்.